Welcome to my channel, My Daily Cooking. எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்னால் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் ஹெல்த்தியாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி ரொம்ப ஃபேமஸான மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட் பார்த்தீங்கன்னா பன்னீர் பன்னீர் கிரில் சாண்ட்விச். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்கிறத விட இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம இங்கே ஹோல் வீட் பிரெட் யூஸ் பண்ணுறதுனாலையும் என்ன யூஸ் பண்ணாததுனாலையும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம சாப்பிடலாம். அதே சமயம் நல்லா வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிட்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடோடையும் சாப்பிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எந்த மும்பை சாண்ட்விச் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. எது செய்கிறது, ஒரு நல்ல கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, ஒரு நாலந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாம் நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இதுக்கு தேவையான பன்னீர் ஸ்டஃபிங் பண்ணிடலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பன்னீர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை நல்ல பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட அரை வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு நல்ல பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி தழைகளை ஆட் பண்ணிக்கலாம். கூட தேவையான அளவுக்கு உப்பு, காஷ்மீரி மிளகாய் தூள் நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, இது எல்லாமே அந்த பன்னீரில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு பியூட்டிஃபுல்லான கிரீமி டெக்ஸ்சரை வந்து ஒரு வேற லெவல் கொடுக்கும். தயிரையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் கெட்டி தயிர் கடிச்சா ரொம்ப ரொம்ப கிரீமியாக இருக்கும். ஸோ இந்த மேரினேஷனை அப்படியே ஒரு 15 மினிட்ஸ், மினிமமாக 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் ஓவர் நைட் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாண்ட்விச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சாண்ட்விச்சை அரேஞ்ச் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ முதல்ல ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட்டில் வந்து உங்களுக்கு சட்னியை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு சட்னி வந்து திக்காக வரலைன்னா கூட கொஞ்சம் உடைத்த கடலை இல்லைனா வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணி நீங்கள் சட்னியை அரைச்சிக்கலாம். இப்போது ஸ்லைஸ்டு அனியன்ஸ், அதாவது வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து பன்னீர் ஸ்டஃபிங் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் மட்டும் இல்லாமல் நீங்கள் குக்கும்பர் ஆட் பண்ணலாம். அது விட்டால் க்ரீன் கேப்சிகம் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். லெட்டியூஸோ கேபேஜோ இதுக்கு அவ்வளோவா சூட் ஆகாது. இப்போது இதை நல்லா மூடி மேலே வந்து கொஞ்சமாக பட்டர் தடவிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதை க்ரில் பண்ண போகிறோம். ஸோ பட்டர் தடவுனா தான் வந்து நல்லா க்ரில் மார்க்ஸோட க்ரில் நல்லா ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு எல்லா சாண்ட்விச்சும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப எம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதை க்ரில் பண்ண வேண்டியது தான். க்ரில் வந்து நான் இங்கே பனினி மேக்கரில், அதாவது டோஸ்டர்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் பனினி ப்ரெஸ் மேக்கர்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து ஹாமில்டன் பீச். கேட்பீங்க, கேட்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நான் ப்ரெஸ் பண்ணுறப்போ நீங்கள் நமக்கு வந்து இதில் குக்கிங் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோஸ்டரில் வைக்கிறது தான். குழந்தைங்க கூட அதை வச்சுருவாங்க. இதோட பெஸ்ட்டு ஆடட் டேஸ்ட், அதாவது அப்படியே கடையில் வர டேஸ்ட் என்னென்னா மேல், அதாவது டோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேலே மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி வெண்ணெய் வந்து நீங்கள் தடவுங்க. மெயினாக பேஸ்டரைஸ் பட்டராக தடவுனீங்க, அதாவது உப்பு சேர்த்து பட்டராக தடவுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அது நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு இல்லை ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் தடவக்கூடிய இந்த வெண்ணெய் தான். இது அவ்வளோ ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட் வந்து இந்த டிஷ்க்கு உங்களுக்கு கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் அனுப்புங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவை நான் ஒரு வீடியோ அப்லோட் நோட்டிஃபை ஆகும். நன்றி, மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்